சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் டா பாப்ளா, தேனில இருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ரெண்டு நாள் கழிச்சு இன்னொருத்தனுக்கு அதே விஷயம் நடக்கும். அப்புறம் ஓபனிங்ல ஒரு சின்ன ரிமார்க் மாதிரி ஓபன் பண்ணீங்களே. வணக்கம் டா மாப்ள, தேனில இருந்து வணக்கத்தையே வச்சிட்டு வணக்கம் பெரியப்பா கொளுந்தியா ஒண்ணுட்ட. என்னோட பேர் திருச்சி ரமேஷ். நான் பாத்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்டது, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா. அப்புறம் பட்டாப்பட்டி போட்டு ஆடுறது, இந்த மாதிரி வித்தியாசமான காமெடிகள் பண்றது. ஆஹா, அவனா நீ? என் பேர் காத்து கருப்பு கலை. கருத்தான வீடியோவா போடுவோம். அது ஃபுல்லா எல்லாமே டான்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் சார். டான்ஸ் வாங்க. ஒரு ஒரு இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வாங்க ஒரு 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 நிமிஷம் வீடியோ பண்ணுங்க. ஏய் பிரிஸ்பேங் தலையா, ஒரு மூமெண்ட போடுறா. மேகம் முட்ட முட்ட பொன்னின்ன வெட்ட வெட்ட. மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்க ரொம்ப பெருமையா இருக்க. ஓ, அது நீங்க தானா? அது ஏமா கேக்குறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லிசங்கர். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வித்தியாசமான காஸ்ட்யூமில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா, இப்போ அது என்னாச்சு அப்படின்னா, காலப்போக்கில் பொண்ணு கிடைக்கல. ஜோக்கு பண்ணக்கூடாது, சிரிக்கணும். அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து வணக்கம் கோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. வணக்கம் கோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த லவ் ஓகே ஆகி மேரேஜ் வரைக்கும் போயிருச்சு. வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா, எனக்கும் நல்லேசங்கர் மாமாக்கும் இன்னைக்கு கல்யாணம். சார், என் பேரு கபிலன். நான் திருப்பூர்ல இருந்து வரேன். இப்போ இப்போ வியடா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சில பேர்த்த கூப்பிட்டு வச்சு நீங்க கேட்டிருக்கீங்களவா? அப்போஸ் குடுக்கோ சார். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான அர்த்தம். இதே மாதிரி எனக்கு வியடா ஃபீல் பண்றவங்கள பத்தி எனக்கு இருக்க தாட்ஸ் நான் சொல்லுவேன். ஓ, நீ அப்படி வரியா? சார், என்னோட பேர் வந்து சர்ஜன். நான் கன்னியாகுமரிலிருந்து வரேன். என் தலைவர் சிங்க வந்துட்டாதா? இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா பாரும்டா. அது என்னோட வீடியோ வந்து என்னன்னா, ஒரு அவேர்னஸ் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், பப்ளிக் ரியாக்ஷன் இருக்கும். அமுக டுமுக அமாய் டுமாய், அமுக டுமுக அமாய் டுமாய், அமுக டுமுக. முத்துச்செல்வன் வீடியோ போடுவேன், டான்ஸ். ஏத்துக்கிறாங்க. நல்ல வீடியோ வந்து நல்லதா வந்து இப்படி போங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டா அதை யாருமே பார்க்க மாட்டாங்கறாங்க. சார், ஆக்சுவலி வந்து எனக்கு டேலண்ட், நான் டேலண்ட் பர்சன் தான் சார். நான் இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே, வெளிக்குள்ள வரட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல? நான் வந்து சிங்கரா இருக்கேன், பட்டிமன்றத்துல பேச்சாளரா தான் சார். கதையானாலும் வெறும் கனவா போனாலும் நம்ம என்ன பண்றோங்கிறத விட மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கிறத நான் உள்வாங்கிட்டேன். வந்து பைத்திய மாதிரி ஏதாவது வணக்கம் கோ அப்படின்னு கத்துனா எல்லாம் லைக் பண்றாங்க. ஏய் பண்ணாட நாயே, புறம்பக்கு நாயே, என்னடா நினைச்சிட்டு இருக்க நான் கேக்குறேன். ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொன்னா எல்லாம் பாக்குறாங்க. அப்ப நம்மளும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்ட்டு நானும் பைத்திய மாதிரி
இது கதையா ஆனாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறு தான். அதாவது சார், நான் வந்து ஆக்சுவலி நல்லாவே பாடுவேன் சார். ஒரு ரெண்டு லைன் பாடுறேங்களேன். பாடு, பாடி தொலையும். தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவன, முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே, பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்னவன, நானா புல்லாட்டோம் நாளாக வளைச்சவளே, ஏன் உசுர பாட்டாக்கி உனக்காக பாடுறேன். சூப்பரப்ப, ராவான ஒரு வாய்ஸில் அழகாக பாடுறீங்க. இப்போது இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் இதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்கன்னு? இது ஒரு நல்ல கேள்வி. அது ஆக்சுவலி வந்து சார், பாட்டு பாடணுங்கிறது வந்து இங்கே வந்து கற்றுக்க முடியல சார். நிறைய இடத்த வந்து பாட்டு கற்றுக்க போனால் பல வருஷம் ஆக்குறாங்க. சரிகாம பதனிசாவிலேருந்தே ஒரு வருஷம் ஆயிடுச்சு சார் நான் கற்றுக்கிட்டு. அது வந்து உண்மைதான், அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அவங்க சொல்லித்தர முடியாதுங்கிற மாதிரி என்னை அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் கத்துக்கல. அவாய்ட் பண்றீங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். உங்களுடைய கோர் டேலண்ட் இருக்குல்ல, பாடுறது நல்லா பாடுறீங்க. பாடலையே நீங்க சோசியல் மீடியால போட்டு ரீச் ஆயிருக்கலாமே கேக்குறாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அது எடுக்கல சார், லைக் வரல சார். எதுவா இருந்தாலும் கன்சிஸ்டன்டா இருந்தாதான் முன்ன போக முடியும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. அவ்வளவு வீடியோ பண்ணாலும் நம்மள தாழ்த்திக்கிட்டு வீடியோ போடலாம், நம்மள கேவலப்படுத்திட்டு வீடியோ போடக்கூடாது இல்லையா? அதானே உலக வழக்கம். சோ அந்த மாதிரி எதுக்கு போடுறாருன்னு நான் கேக்குறேன். தன்னை கேவலப்படுத்திக்கிட்டு மத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். சார், அவர் தெய்வமே தெய்வமே. அவர் பண்ற வீடியோ சிரிக்க வைக்கிற மாதிரி இல்லையே, கோவம் வர்ற மாதிரி தான் இருக்குது. சோ அவங்களோட இல்ல, இப்ப பாருங்க என்ன பாக்குறாங்களாம். அவங்க வீடியோ எல்லாம் நாங்க பாக்குறோம் சார் எல்லாரும். வீடியோ மட்டும் பார்த்தாலும் பரவாயில்ல, உட்காந்து 80 கமெண்ட்டையும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளிய மாலையன்னு? ஆ, உங்களுக்கு வந்து என்னன்னா போடா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, என்ன வேணாலும் சொல்லிக்கன்னு நீங்க மைண்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டேய் வெயிட் அண்ட் வெயிட், டடியா உனதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? பேசாம இருக்கீங்க. அக்கல சிரிக்க வைக்கிறதுக்காக தான் செம்பருத்தி பூ கண்டெல்லாம் எடுத்து வந்து என்ன கட்டாய். இப்போ நீ யோசி பாரு, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? யாரோ மக்களை சிரிக்க வைக்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க. ஓகே, நீங்க மத்தவங்களை பத்தி கவலைப்பட்டு இது ஒரு நல்ல கேள்வி. ஓ, யார பத்தியுமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் மத்தவங்களை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? சிரிச்சு போட்டுமே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சார், கண்டென்ட்ட பத்தி யோசிக்கிறவங்க அண்ணனை பத்தியும் அம்மாவை பத்தியும் அப்பாவை பத்தியும் யோசிக்கணும்ல. அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல போட்டுறீங்களே அது எப்படி? நம்ம கல்யாணம் நடந்ததே இவனுக்கும் தெரியாது. இதை திடீர்னு அம்மா அப்பா பாக்குன்னு இருந்தா அதிர்ச்சி அடைய மாட்டாங்களான்னு யோசிக்கலையா? கல்யாணம் பண்ணிட்டு வீட்டு முன்னாடி போய் நின்னமே, பட் ஏத்துக்கலையே, விரட்டி அடிச்சிட்டாங்களே. சொல்றேன் அண்ணா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு என்னோட 2 வயசு கூட, நீ ஏத்துக்கிறியா? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல முடியும். இப்ப உண்டிய பேரண்ட போறீங்க? இப்போ சோசியல் மீடியால இவ்வளவு பேர் இருக்காங்களேப்பா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உடஞ்சு போற நேரத்துல கண்டிப்பா மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. உங்க அம்மா ஒரு நாள் ஏத்துக்குவாங்க, நீங்க உங்களால முடியும். ஒரு ஆபாசமான வீடியோ போடுறாங்கன்னா அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறதே இவரா தான் சார் இருப்பாங்க. மனுஷனா எவ்வளவு நீ? நாரப்பையில நாரப்பையில வந்து ஏன் ஏன் ஊரு ஏன் தமிழ்நாடு ஏன் என்னடி கலர் கலரா ரீலா விடுற? என் தமிழ்நாட்டுல வந்து வணக்கம் டா மாப்பிள்ள, தேனியில இருந்து இது என் கெத்து. பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனம் பண்றானுவா? கேள்விக்கு என்ன பதில் சொல்ல நீங்க? எத்தனை ஆம்பளை வசதி திருத்திருக்கீங்க? யார் சாமி, எங்க வந்திருக்கான்?
சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய நான் பார்த்த மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட பாரு மறுபடியும் நீங்க பட்டன் கழட்டி போட்டு வச்சிருக்கீங்களா ரெண்டு பட்டன், அது கூட ஆபாசமா தான் இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இல்லை நீ வந்து இங்க வர தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க.